வணக்கம் நேயர்களே, இது ஏற்றுத்திக்கும் என்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் கலக்கம். சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாயை நெருங்குகிறது. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு. தேர்தலை கருத்தில் கொண்டு செயல்படுத்த முடியாத கவர்ச்சிகர திட்டங்களை மாநிலங்கள் அறிவிக்கின்றன. பிரதமர் மோடி உடனான ஆலோசனையில் கவலை தெரிவித்த அதிகாரிகள். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா. மகிந்த ராஜபக்சே மட்டும் பிரதமர் பதவியில் தொடர முடிவு. தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமில்லை. தமிழகத்தில் விரைவில் ராமராஜ்யத்தை அதிமுக உருவாக்கும். ஆளுநரின் கருத்து தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தொடர்பான வழக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காபந்து பிரதமர் நியமிக்கப்படும் வரை இம்ரான்கான் பதவியில் நீடிப்பார் என அதிபர் அறிவிப்பு. ஐபிஎல் போட்டியில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. தொடர்ந்து மூன்றாவது லீக் போட்டியிலும் சென்னை தோல்வி. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் அமைச்சரவை கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை வரலாறு காணாத அளவு அதிகரித்துள்ளது. இதனை கண்டித்து நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இரண்டு அமைச்சர்கள் ஏற்கனவே தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 14 எம்பிக்களும் ராஜினாமா செய்துவிட்டு காபந்து அரசு அமைக்க வேண்டும் என்று அதிபருக்கு கடிதம் எழுதினர். இதனிடையே பிரதமர் மகிந்த ராஜபக்சே பதவி விலகுவதாக தகவல் பரவ பின்பு இலங்கை அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. அதன் முடிவில் பிரதமர் மகிந்த ராஜபக்சே பதவியில் நீடிப்பார் என்றும் அதே நேரம் மற்ற அனைத்து அமைச்சர்களும் பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தனே தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நமல் ராஜபக்சே மற்றும் தயசரி ஜெயசேகரா ஆகிய அமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இலங்கையில் ஊரடங்கையும் மீறி பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டங்களை தடுக்க சமூக வலைதளங்களை முடக்கிய நடவடிக்கை கை கொடுக்காததால் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவை மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வால் தவித்து வரும் பொதுமக்கள் அரசின் அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து நாடு முழுவதும் திங்கட்கிழமை காலை வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் கொழும்பு வீதியில் படுத்து உறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற போராட்டங்கள் நாடு முழுவதும் பரவும் என்று அச்சமடைந்துள்ள இலங்கை அரசு போராட்டங்களை ஒடுக்கும் விதமாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை முடக்கியது. வாட்ஸ்அப் உள்ளிட்டவையும் செயல்படாததால் இலங்கை மக்கள் கடும் அச்சமடைந்தனர். அத்துடன் தலைநகர் கொழும்பு வீதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் ஊரடங்கை மீறியதாக 600 மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். சாலைகள், பூங்காக்கள், ரயில் நிலையங்கள், கடற்கரைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் எழுத்துப்பூர்வமான அனுமதியின்றி யாரும் நடமாடக்கூடாது என அதிபர் கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.
இலங்கை அரசின் ஊரடங்கு நடவடிக்கைகள் மற்றும் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கழகத்தின் தலைவர் ஒஷத சேனநாயக்க தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதேபோல் இலங்கை அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமல் ராஜபக்ச சமூக வலைதளங்களை முடக்கும் முடிவை அதிகாரிகள் முற்போக்காக சிந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் இத்தகைய தடைகள் முற்றிலும் பயனற்றது எனவும் அவர் ட்விட்டரில் கூறியுள்ளார். இந்த சூழலில் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறியுள்ள இலங்கை தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பொது அமைதியை பாதுகாக்கும் வகையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமாரன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எவ்வளவு படகுகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கார்கள்? மீனவர்கள் என்ன சொல்றாங்க? நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்தில் இருந்து 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் உரிய அனுமதி பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி ஒரு படகையும் 12 ராமேஸ்வர மீனவர்களையும் கைது செய்து மயிலட்டி துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் மீன்வளத்துறையிடம் ஒப்படைத்து யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் இருந்து வருகின்றனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 1000 மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வேலை நிறுத்த போராட்டத்தின் மூலம் பல கோடி ரூபாய் அந்நிய செலவான இழப்பீடு அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து இச்செயலில் ஈடுபட்டு வரும் காரணத்தினால் தொழில் செய்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் மீனவர்கள் சுமார் வந்து 800 மேற்பட்ட விசைப்படகுகள், அதில் பணியாற்றக்கூடிய கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்ந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய 10000 தொழிலாளர்கள் மீன் பிடிக்கும் தொழிலையே விட்டு வேறு தொழிலுக்கு செல்லக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். விஷ்ணு, நன்றி. வீரகுமரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்வது விரைவு செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 38 காசுகள் உயர்ந்து 109.34 ரூபாய்க்கு விற்பனையானது. டீசல் விலை லிட்டருக்கு 38 காசுகள் உயர்த்தப்பட்டு 99.42 ரூபாய்க்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களில் 12வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. டெல்லியில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற நபர்களிடம் துப்பாக்கி முனையில் நகை பறித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியில் விவேக் விஹார் பகுதியில் யமுனா விளையாட்டு வளாகம் அருகே 2 பேர் இருசக்கர வாகனத்துடன் காத்திருக்கின்றனர். அப்போது அவ்வழியாக நடந்து வந்த 2 பேரை வழிமறித்த அந்த மர்ம நபர்களில் ஒருவன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளான். தொடர்ந்து அவர்களிடமிருந்து மோதிரம் உள்ளிட்ட நகைகளை பறித்து கொண்டு அங்கிருந்து அந்த மர்ம நபர்கள் தப்பிச் செல்கின்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரசுகளின் கவர்ச்சிகரமான இலவச திட்டங்கள் இலங்கையை போன்ற கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்திவிடும் என்று மத்திய அரசு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மத்திய அரசின் அனைத்து துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி 4 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக மூத்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இத்தகைய திட்டங்கள் இலங்கையை போன்ற பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்துவிடும் என்றும் கவலை தெரிவித்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு யோசனைகள் வழங்கும் விதமாக அரசு துறை செயலாளர்கள் அடங்கிய 6 குழுக்களை அமைத்து உத்தரவிட்ட மோடி அரசின் கொள்கைகளை முடிவுகளில் தவறிருக்கும் பட்சத்தில் அதனை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் அருகே பயணிகள் ரயிலின் 11 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன.
லகாவித் தேவ்லாலி இடையே எல்டிடி ஜெய்நகர் பவன் விரைவு ரயில் நேற்று மாலை சென்று கொண்டிருந்தது. நாசிக் நகர் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென ரயிலின் 11 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு மீட்புக் குழுவினர் விரைந்தனர். அதே சமயம் விபத்தில் பயணிகளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ரயில் தடம் புரண்டதால் அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட 3 ரயில்கள் மாற்று வழித்தடத்தில் திருப்பிவிடப்பட்டன. விபத்து குறித்து ரயில்வே நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. காரைக்குடி அருகே ஸ்ரீ பூமலாட்சி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வைரவன்பட்டி, குமாரப்பேட்டை, கே ஆத்தங்குடி, திருமுக்காணிப்பட்டி, சென்னல்குடி ஆகிய 5 கிராமம் சார்பில் இந்த மஞ்சுவிரட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 200 மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீரிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெள்ளிக்காசு, சில்வர் அண்டா, ரொக்கப்பணம் போன்றவை பரிசுப் பொருட்களாக வழங்கப்பட்டன. காளைகள் முட்டியதில் 10 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒளிவெள்ளத்தில் நடைபெற்ற படகு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புனே பொறியியல் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் அமைச்சர் ஆதித்ய தாக்கரேவுடன் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இரவு நேரத்தில் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகள் ஒரே இடத்தில் சந்திப்பது, ஒன்றை ஒன்று கடந்து செல்வது போன்ற நிகழ்வுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழுக்கு மரியாதை கொடுப்பவர்களை தமிழ் வாழ வைக்கும் என்று தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி மாலத் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தின் பேத்தி ஸ்மிருதி மற்றும் அவரது தோழி மகதி ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி திருப்பூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கலையின் மகத்துவம் குறித்து பேசிய தமிழிசை, பெண்களை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொடைக்கானல் மலை கிராமங்களில் குட்டியுடன் முகாமிட்டுள்ள யானைகள் வாழை தோட்டத்திற்குள் புகுந்து சேதம் ஏற்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பேத்துப்பாறை, கணேசபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழை, காப்பி, அவரை, பலா போன்றவை சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இங்கு முகாமிட்டுள்ள யானைகள் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், யானை நடமாட்டத்தால் மிகுந்த அச்சத்தில் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டவும், அவை மீண்டும் ஊருக்குள் வராமல் இருக்க அகழிகளை உருவாக்கவும் வனத்துறையினருக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் தோல்விகளிலிருந்து மீண்டுள்ள அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று OPS முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சையது கான் பேசியிருக்கிறார். சொத்துவரி உயர்வை கண்டித்து அதிமுக தலைமையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தேனியில் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சையது கான், அதிமுகவின் தொடர் தோல்விக்கு கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாததே காரணம் என்றார். அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து தலைமையில் இருப்பவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். மயிலாடுதுறை அருகே ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு நாகப்பல்லக்கு உற்சவ வீதி உலா நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான மணக்குடி நல்லநாயகி அம்மன் திருக்கோவிலில் பங்குனி உற்சவம் கடந்த 29 தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முக்கிய விழாவான நேற்று நல்லநாயகி அம்மன் நாகப்பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. ஸ்ரீ நல்லநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ பொறையான் சிறப்பு அலங்காரத்தில் நாகப்பல்லக்கில் எழுந்துள்ளனர். வீதி உலா சென்றாமனை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். ராம்
ராசிபுரம் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் நையாண்டி மேளத்தின் இசைக்கு ஏற்ப பெண்கள் பாரம்பரிய நடனமாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. நாமக்கல் மாவட்டம் பழந்தின்னிப்பட்டியில் உள்ள செல்வமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது இசைக்கப்பட்ட நையாண்டி மேளத்தின் இசைக்கு ஏற்ப ஆண்களும் அவர்களுக்கு இணையாக பெண்களும் பாரம்பரிய நடனத்தை ஆடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சின்னமணப்பட்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவாலயத்தின் 16 ஆண்டு பூக்குழி இறங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இரவில் நடைபெற்ற விழாவில் முதலில் கரகம் பாலித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த ஆழியில் விறகுகள் அடுக்கப்பட்டு நெருப்பு பற்ற வைக்கப்பட்ட நிலையில் 1008 சரணகோஷங்கள் முழங்கப்பட்டது. பின்னர் தயாராக இருந்த குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீக்குண்டத்தில் இறங்கினர். அதன் பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு தனது மனைவி சமூக பணியாற்றி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூரில் நடைபெற்ற சர்வதேச கழிப்பறை திருவிழாவில் பங்கேற்ற உதயநிதி சென்னை மக்களின் பயன்பாட்டிற்காக கக்கூஸ் என்ற செயலியை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசியவர் தனது மனைவி கிருத்திகாவின் சமூக பணியால் அடுத்த தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். ஒரு சின்ன பயமும் இருக்கு, அடுத்த தேர்தலில் நான் வேற ஏதாவது தொகுதி மாறணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா அந்த பணிகளை எடுத்து கீழேந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பா அந்த பணிகளை எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக பக்தர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து வரட்டியை வீசி தாக்கிக் கொள்ளும் விசித்திரம் நடந்தது. அது என்ன திருவிழா தற்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அஸ்பாரி மண்டலத்தில் கயிறுவாளா என்ற கிராமத்தில் பத்ரகாளியும் வீரபத்ர சுவாமியும் காதலித்து வந்ததாக புராண காலத்தில் இருந்து நம்பிக்கை உள்ளது. இந்த காதலை இருதரப்பு பெற்றோரும் எதிர்த்ததாகவும் பின்னர் இருவரையும் பிரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை எழுந்து பின்னர் அது தகராறாக மாறியதாகவும் பின்னாளில் சமாதானமாகி திருமணம் நடந்ததாகவும் பழங்கால கதைகள் உள்ளன. இந்த சம்பவத்தினை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் உகாதிக்கு அடுத்த நாள் வரட்டியை வீசும் பிடக்க திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இந்த திருவிழாவில் கயிறுபாலா கிராமவாசிகள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சாணத்தினாலான வரட்டியை எடுத்து வந்து கோயிலில் வைத்து வணங்குகின்றனர். பின்னர் கிராமவாசிகளே இரு பிரிவுகளாக பிரிந்து கையில் வரட்டியை ஆயுதங்களாக எடுக்கின்றனர். ஒரு கட்டத்தில் இருதரப்பினரும் தங்கள் கைகளில் இருக்கும் வரட்டிகளை சரமாரியாக எதிர்த்தரப்பினர் மீது வீசி தாக்கிக் கொள்கின்றனர். இந்த தாக்குதலில் பலர் காயமடைகின்றனர். இந்த காயங்களுக்கு கோயிலிலிருந்து எடுத்து வரப்படும் மஞ்சள் மருந்தாக இடப்படுகிறது. சகட்டு மேனிக்கு வரட்டியால் தாக்கிக் கொள்ளும் பக்தர்களை காண சுற்றுவட்டார கிராம மக்கள் கயிறுபாலா கிராமத்தில் வந்து குவிந்தனர். காயமடைந்தோருக்கு மருந்து இடும் படலம் முடிந்ததும் வீரபத்ர சுவாமி பத்ரகாளி தெய்வங்களின் திருக்கல்யாணமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான லீக் போட்டியில் பஞ்சாப் அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை பிரேபோன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் ஜடேஜா பஞ்சாப் அணியை பேட் செய்ய பணித்தார். அந்த அணி 14 ரன்களை சேர்ப்பதற்குள் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதையடுத்து அதிரடியாக ஆடிய லிவிங்ஸ்டன் 32 பந்துகளில் 60 ரன்களை குவித்தார்.
அவருக்கு உறுதுணையாக தவான் 33 ரன்களும் ஜிதேஷ் சர்மா 26 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்களை சேர்த்தது. இதையடுத்து களமிறங்கிய சென்னை அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. மொயின் அலி, ஜடேஜா மற்றும் பிராவோ ஆகியோர் டக் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தனர். ஓரளவு அதிரடியாக ஆடிய துபே 57 ரன்களை குவிக்க தோனி 23 ரன்களை சேர்த்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை பறிகொடுக்க சென்னை அணி 18 ஓவர் முடிவில் 126 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியுற்றது. நடப்பு தொடரில் ஆடியுள்ள 3 லீக் போட்டிகளிலும் சென்னை தோல்வியடைந்திருக்கிறது. பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்ட லிவிங்ஸ்டன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமில்லை என்று அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 31 தேதி வரை அமலில் இருந்த கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவு திரும்ப பெறப்படுவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது போன்ற நோய் தடுப்பு நடவடிக்கைகள் கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாஸ்க் அணிவது, தனிநபர் இடைவெளி ஆகியவற்றை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும் விழிப்புணர்வோடு இருக்கும்படியும் மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு கலைஞர்கள் நடத்திய பிரம்மாண்ட பொம்மலாட்ட நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரெஞ்சு கலாச்சார திருவிழா 2022 என்ற தலைப்பில் ஒரு வாரத்திற்கு இந்த விழா நடைபெறுகிறது. இதில் இசை, நாடகம், நவீன சர்க்கஸ் உட்பட 12 நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இதன் வரவேற்பு நிகழ்வாக கடற்கரை சாலையில் பிரான்சின் புகழ்பெற்ற பிரம்மாண்ட பொம்மலாட்டம் அரங்கேறியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மருத்துவத்திற்கு பயன்படக்கூடிய வசம்பு சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சின்ன வெங்காயம், மரவள்ளி சாகுபடிக்கு பெயர் போன பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் வசம்பு விவசாயத்திற்கு மாறியது ஏன் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். பேர் சொல்லா மருந்து, பிள்ளை மருந்து, அஞ்சரை பெட்டியின் அற்புத பொக்கிஷம் என பல்வேறு பெருமைகளை கொண்டது வசம்பு. ஈரப்பதம் நிறைந்த, அழுத்தம் இல்லாத பூமிக்குள் செழிப்பாக முளைத்து கிடக்கும் வசம்பின் வேர் மற்றும் தண்டு சித்த மருத்துவ மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகளவு பயன்படுத்தப்படுகிறது. மணமிக்க வேர், சாம்பல் நிற தோல் கொண்ட வசம்புக்கு இன்றளவும் தேவை அதிகம்தான். குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை பொருள் தான் இது. இது இப்போ நாங்கள் மீட்டெடுக்கிற முயற்சியில் இருக்கோம். இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு ஃபிக்ஸ்டான ரேட்டு ஏதாச்சும் ஒரு நிர்ணயம் பண்ணி கவர்மெண்ட் ஏதாச்சும் வழிவகை இதுக்கு செய்யணும். சின்ன வெங்காயம், மரவள்ளி, பருத்தி, நெல், வேர்க்கடலை மற்றும் மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை அதிகம் சாகுபடி செய்து வந்த பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் வசம்பு சாகுபடிக்கு மாறியது ஏன்? ஆட்கள் பற்றாக்குறை, விளைந்த பயிருக்கு போதிய விலை கிடைக்காதது, விதை கிடைப்பதில் பிரச்சினை என ஏதேனும் ஒரு வகையில் நஷ்டத்தை சந்திப்பதற்கு பதில் மாற்றுப்பயிராகவே மருத்துவ குணம் கொண்ட வசம்பை பயிரிட்டு வருவதாக கூறுகின்றனர் பெரம்பலூர் விவசாயிகள். இது வந்து கண்ணு வந்து ஆந்திராவில் சித்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு கண்ணு 1.5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். டிரான்ஸ்போர்ட்டோட 2 ரூபா வந்துருச்சுங்க. நடவு போட்டிருக்கோம் வயலில். உர செலவு கம்மிங்க. இது மருந்தடிக்க தேவையில்லை. எலி தொந்தரவு இல்லைங்க. மெயின் எலி பிரச்சனை தாங்க. ரெண்டாவது ஆடு மாடு கடிக்காது. ரொம்ப எளிய பயிருங்க. வந்து இயற்கை விவசாயம் மூலிமா பண்ணலாங்க. ரொம்ப செலவுகள் கம்மிங்க. ஆனால் 10 மாதத்துக்கு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணுங்க வயலில். நம்ம தண்ணி அடிக்கிறது ஒரு வேலை தாங்க. மாற்றுப்பயிராக உற்பத்தி செய்யப்பட்டாலும் விளைந்த வசம்பை எங்கு விற்பனை செய்வது என்பது விவசாயிகளின் கவலையாக இருந்து வருகிறது. வசம்புக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி பயிரிட வைத்த வியாபாரிகள் தற்போது அடிமாட்டு விலைக்கு கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வசம்பு நாங்கள் இப்போ தான் இந்த வருஷம் தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆரம்பத்தில் அவங்க எடுத்துக்கிறேன்னு விலை வந்து 1.5 லட்சம் 1.5 லட்சம் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை காட்டினதுனால நாங்களும் இந்த பயிரை சாகுபடி நட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ ரேட்டுக்கெலாம் போகாது,
கம்மியாக தான் போகும் அப்படின்னு சொல்லி இடைத்தரகர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தற்போது விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போட்டுள்ள சூழலில் இயற்கை முறையிலான பாரம்பரிய விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் ராஜவேல். பாகிஸ்தானுக்கான காபந்து பிரதமரை நியமிக்கும் வரை இம்ரான்கான் அப்பதவியில் நீடிப்பார் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த வழக்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பாகிஸ்தானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வுக்கு பிரதமர் இம்ரான்கானே காரணம் என கூறி அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. ஆனால் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்து உத்தரவிட்டார். தொடர்ந்து தனது வீட்டில் இருந்தபடியே நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இம்ரான்கான் அமெரிக்க தூதராக அதிகாரி டொனால்ட் ட்ரூ தனது அரசாங்கத்தை கவிழ்க்க சதியில் ஈடுபட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதனிடையே இம்ரான்கானின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அதிபர் ஆரிஃப் ஆல்வி நாடாளுமன்றத்தை கலைக்க உத்தரவிட்டதோடு 90 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தவும் ஆணை பிறப்பித்தார். ஆனால் பாகிஸ்தானின் புதிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தான் எனவும் அவர் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் அறிவித்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் அமைச்சரவை கூடுதல் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பிரதமர் பதவியிலிருந்து இம்ரான்கான் விலக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி உமர் அதா பண்டியல் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக பிரதமர் மற்றும் அதிபரால் கூறப்பட்டுள்ள அனைத்து உத்தரவுகளும் நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உட்பட்டது என கூறி வழக்கு விசாரணை இன்றைக்கு ஒத்திவைத்தார். உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 6 மணி அளவில் காக்கிவ் மற்றும் ஸ்லோபோடா மாவட்டங்களில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீது ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. 7 பேர் உயிரிழக்க 3 குழந்தைகள் உட்பட 34 பேர் காயமடைந்துள்ளனர். இதனிடையே புச்சா உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்ய படைகள் இனப்படுகொலை நடத்தி வருவதாகவும் அதில் 100க்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கப்படுவது போதாது என்றும் கூறினார். யுக்ரைனை தற்காத்துக் கொள்ள உலக வல்லரசுகளிடம் ஆயுதங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தங்களுக்கு அந்த ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி பேசியுள்ளார். அதே சமயம் புச்சா நகரில் பொதுமக்கள் யாரையும் தங்களது படையினர் கொல்லவில்லை என ரஷ்யா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் ஒடேசா பகுதியில் உள்ள எரிபொருள் கிடங்கின் மீது ரஷ்யா பெரும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. கருங்கடல் அருகேயுள்ள ஒடேசா நகரத்தை குறிவைத்து ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலால் அந்த பகுதியில் கரும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. இந்த தாக்குதலால் யுக்ரைன் ராணுவத்தினருக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து வரும் நிலையில் உலகிலேயே மிக குறைந்த அளவாக வெனிசுலாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 2 ரூபாய்க்கும் குறைவாகவே விற்கப்படுகிறது. நாம் கனவில் கூட நினைக்க முடியாத விலையில் பெட்ரோல் கிடைப்பது எப்படி? தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களிலும் பெட்ரோல் விலை ₹100 தாண்டி நாட்கள் பல ஓடிவிட்டன. தினமும் சுமார் 80 காசுகள் பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் அந்த 80 காசில் 1.5 லிட்டர் பெட்ரோல் வாங்கக்கூடிய நாடுகள் இருக்கிறது என்றால் நம்ப முடியுமா? ஆனால் அப்படி சில நாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. வெனிசுலா, ஈரான், லிபியாவில் தண்ணீரை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே இருக்கிறது. உலகிலேயே மிக குறைந்த விலையில் பெட்ரோல் கிடைக்கும் நாடாக லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலா உள்ளது. இந்த நாட்டில் பெட்ரோல் விலை இந்திய ரூபாயில் 1.93 ரூபாய் தான். மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கொண்டுள்ளதால் உலகின் முன்னணி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளர்களில் ஒருவராக வெனிசுலா உள்ளது. அந்நாட்டில் மரக்காய்போ பேசின், பாரினாஸ் அப்யூரே பேசின், ஃபால்கன் பேசின், ஒரினோகோ ஆயில் சாண்ட் பெல்ட் என 5 இடங்களில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக நாடுகளில் கையிருப்பில் உள்ள 1200 பில்லியன் பேரல் அளவுக்கு இணையாக ஒரினோகோ ஆயில் சாண்ட் பெல்ட் பகுதியில் கச்சா எண்ணெய் படிமங்கள் உள்ளன. 300 பில்லியனுக்கும் அதிகமான பீப்பாய்கள் கையிருப்பில் கொண்ட உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் இருப்பு உள்ள நாடாக இருக்கிறது வெனிசுலா. 1976 வெளிநாட்டு செல்வாக்கை தடுக்கும் விதமாக வெனிசுலாவில் எண்ணெய் தொழில் தேசியமயமாக்கப்பட்டது.
சுமார் 2,90,00,000 மக்கள் தொகை கொண்ட வெனிசுலாவில் 7 பேரில் ஒருவர் கார் பயன்படுத்தி வருகின்றனர். லிபியாவில் பெட்ரோல் விலை லிட்டர் 2.48 ரூபாய்க்கும் ஈரானில் பெட்ரோல் விலை லிட்டர் 3.95 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகிறது. இதனால் வெனிசுலா, லிபியா, ஈரான் நாடுகளில் மக்கள் எரிபொருளுக்கு சொற்ப அளவிலான தொகையே செலவிடுகிறார்கள். லிபியாவை பொறுத்தவரை 1,000 நபர்களில் 983 பேர் கார் பயன்படுத்தி வருகின்றனர். மலேசியா, ரஷ்யா, சவுதி அரேபியா உள்ளிட்ட 23 நாடுகளில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 50 ரூபாய்க்கு குறைவாகவே உள்ளது. பொதுவாக நார்வே, ஹாங்காங் போன்ற பணக்கார நாடுகளில் எரிபொருள் விலை அதிகமாகவும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் எரிபொருள் விலை குறைவாகவும் இருப்பது வழக்கம். அனைத்து நாடுகளும் சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை ஒரே விலையில் கொள்முதல் செய்தாலும் அதற்கு வெவ்வேறு வரிகளை விதிப்பதால் உள்ளூரில் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்யும் முக்கிய நாடாக உள்ள நிலையில் மத்திய மாநில அரசின் அதிக வரி விதிப்பே பெட்ரோல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. தொடர்ந்து செய்திகளை நாம் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கான காப்பந்து பிரதமரை நியமிக்கும் வரை இம்ரான்கான் அந்த பதவியில் நீடிப்பார் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த வழக்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்பப் பெறக்கோரி மக்களவையில் திமுக கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரம் என்ன? விஷ்ணு, நாடாளுமன்றத்தில் இன்று 2வது முறையாக திமுகவின் சார்பாக கவனஈர்ப்பு தீர்மானமானது ஆளுநர் விவகாரம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பல்வேறு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்களை உடனடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் காலதாமதப்படுத்தும் விதத்தில் அதனை கிடப்பில் போடப்பட்டுள்ள ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திமுகவின் சார்பாக மக்களவையினுடைய குழு தலைவர் டி ஆர் பாலு மக்களவையில் 197 விதியின் கீழ் தற்பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று வழங்கியுள்ளார். மிக முக்கியமாக இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் விவாதம் நடத்தப்பட்டு தமிழகத்தினுடைய கவர்னரை ஆளுநரை திரும்ப பெறுவதற்கான ஒரு விவாதமானது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த தீர்மானத்தில் அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக நீட் விவகாரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நீட் விவகாரமானது முதற்கட்டமாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அதனை கிடப்பிலேயே அதாவது அதனுடைய அந்த செயல்பாடுகள் முடக்கப்பட்ட நிலையில் 2வது முறையாக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பிறகும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு நீட்டினுடைய அந்த ஆவணங்களுடைய அந்த காப்பியானது கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு பதிலை கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வ பதில் மூலமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இதே போல நீட் மட்டுமல்லாமல் சுமார் 19 மசோதாக்கள் மற்றும் தீர்மானங்கள் தமிழக அரசின் சார்பில் இதுவரை நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் கீழ் ஆளுநருடைய முடிவிற்காக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த தீர்மானங்களானது கிடப்பிலேயே இருக்கிறது. இதற்கான பதில் என்ன? இது ஒரு விரைந்து முடிவெடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தையும் உத்தரவையும் ஆளுநருக்கு எவ்வாறு வழங்காமல் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பிதான் இந்த தீர்மானத்தை டி ஆர் பாலு வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே இந்த கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் வழங்கியிருந்த அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதமானது நடைபெறவிருந்த என்ற நிலையில் தற்பொழுது 2வது முறையாக திமுகவின் சார்பாக இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளது. நீட் மட்டுமல்லாமல் தமிழக அரசால் சட்டமன்றத்தில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்கள் சுமார் 19 தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்களை உடனடியாக அவர் ஆலோசனைக்கு எடுக்காமல் இருப்பதன் காரணமாக தமிழக ஆளுநர் சி என் ரவியை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்றைய இந்த கவனஈர்ப்பு தீர்மானமானது வழங்கப்பட்டுள்ளது. அவை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் அவை தலைவரிடம் நிச்சயமாக திமுகவின் சார்பாக இந்த தீர்மானத்தின் மீது ஒரு விவாதத்தை எழுப்புவதற்கான கோரிக்கையானது முன்வைக்கப்படும். அது இன்று அனுமதிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை பொறுத்து நான் பார்க்க வேண்டும். விஷ்ணு, சுசித்ரா, தற்போது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல The governor of Tamil Nadu is defining the duties and responsibilities னு ஒரு வரியை அவங்க சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் creating a constitutional deadlock அப்படின்ற ஒரு விஷயத்தும் சேர்த்திருக்காங்க. அதற்கு கீழே அந்த லெஜிஸ்லேட்டிவ் நாங்கள் வந்து பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மக்களவை சபாநாயகரிடம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. டி ஆர் பாலு அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம்.
திருமண தோஷத்தை கடிக்க இளைஞர் ஒருவர் ஆட்டுக்கு தாலி கட்டி வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆட்டுடன் இளைஞருக்கு நடந்த அரேஞ்ச்ட் மேரேஜ் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருமணங்கள் ஆயிரம் காலத்து பயிர் என வர்ணிக்கப்படுகின்றன. திருமணம் நடைபெறாமல் தள்ளி போகும் இளைஞர்களையும் யுவதிகளையும் கோயில்களுக்கு பெற்றோர் அழைத்து செல்வது பல ஆண்டுகளாக தொடரும் நிகழ்வாகும். தமிழகத்தில் இதற்கென பிரத்யேக கோயில்களும் உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி, ஆந்திராவின் காளகஸ்தி கோயில்களிலும் கூட்டம் குறைந்தபாடில்லை. திருமண நடைமுறையில்தான் எத்தனை எத்தனை தடைக்கற்கள் என புலம்பும் 90s கிட்ஸ்களில் ஒரு சிலருக்கு முக்கிய தடையாக இருப்பது மாங்கல்ய தோஷமே. இதை போக்க வாழை மரங்களுக்கு தாலி கட்டும் நடைமுறையும் பல இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் அதை வெட்டி தோஷத்தை நிவர்த்தி செய்வதும் வழக்கமாக உள்ளது. வட மாநிலங்களிலும் குறிப்பிட்ட சில மரங்களுக்கு தாலி கட்டும் வழக்கத்தை பல பகுதிகளில் காண முடியும். இந்த நிலையில்தான் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள நூஜிவிடு கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு ஜாதகத்தில் கோளாறு இருப்பதாக கணித்து கூறப்பட்டது. பெண் தேடும் படலத்தின் ஒரு பகுதியாக ரமேஷின் பெற்றோரும் பல இடங்களில் மணப்பெண்ணை தேடி அலைந்தனர். இந்த சூழலில் ரமேஷின் ஜாதகத்தில் இரண்டு தாரம் உள்ளதாக ஜோசியர் கூறியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தாருக்கு அதை நிவர்த்தி செய்ய உபாயமும் கூறினார். முதலில் ஆட்டுக்கு தாலி கட்டினால் தோஷம் கழிந்துவிடும் என ஆலோசனை வழங்கினார். இதையடுத்து தெலுங்கு புத்தாண்டு தினமான சனிக்கிழமை அங்குள்ள நவகிரக கோயிலில் ரமேஷுக்கும் பெண் ஆட்டுக்கும் திருமணம் நடைபெற்றது. பித்ரூணாம் சகல லோகாத் உத்தீர சாஸ்வத பரப்ரஹ்ம லோகே நிவாசித்யர்த்தா விஸ்வகர்மாகம புருஷுக்ருதானேன. இந்த திருமணத்தில் பெண் வீட்டார் தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்பதே குறை. எனினும் மாப்பிள்ளை வீட்டார் புடைசூழ வேத மந்திரங்களை பூசாரி ஓத தோஷத்தை கழிக்க திருமணம் நடைபெற்றது. இந்தோனேஷியாவில் குக்கரை பதிவு திருமணம் செய்து கொண்ட கொய்ருல் ஆனம் என்ற இளைஞர் சில நாட்களில் அதனை விவாகரத்து செய்தது கடந்த ஆண்டு பேசு பொருளானது. இந்நிலையில் ஒரு ஆட்டை இளைஞர் மனமுடித்தது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பதியிலிருந்து செய்தியாளர் புஷ்பராஜ். தொடர்வது விரைவுச் செய்திகள். தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2021-2022 ஆண்டிற்கான மாநில அளவிலான கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தப்பட்டன. தருவைக்குளம் கடற்கரையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 260 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கடற்கரை, கால்பந்தாட்டம், கைப்பந்து போட்டி மற்றும் கபடி போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு வெற்றி கோப்பையுடன் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது. திரு புஷ்பராஜ் அவர்களையும் எஸ்பி வேலுமணி ஊழல் செய்ததற்கான வலுவான ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான எஸ்பி வேலுமணியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் புலன் விசாரணை நடத்தி 10 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எஸ்பி வேலுமணி மேல்முறையீடு செய்துள்ளார். இதற்கு தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் சிஏஜி தணிக்கை அறிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையிலேயே தொடர் விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு வேலுமணி 700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கீழடியில் நடைபெறும் எட்டாம் கட்ட அகழாய்வில் கடந்த இரு மாதங்களில் 395 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் எட்டாம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அகழாய்வில் பழங்காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திய செப்புக்காசு, ஆட்டக்காய், படிகமணி போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இங்கு கிடைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் அனைத்தும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு ஆராய்ச்சிக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எட்டாம் கட்ட அகழாய்வின் மூலம் தமிழர்கள் பழங்காலத்தில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்திய பொருட்கள் குறித்த தகவல்கள் உலகிற்கு தெரிய வரும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் அதிமுக விரைவில் ராமராஜ்யத்தை கொடுக்கும் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது ராமராஜ்யத்தை நோக்கி நாடு முன்னேறுவதாக தமிழக ஆளுநர் ரவி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதை கூறினார். அனைத்து மக்களும் சுபிட்சமாக மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார், அதுதான் ராமராஜ்யம். ஆயத்தான் அவர் சொல்லியிருப்பார், திமுக ஆட்சி என்னைக்கு வந்ததோ அணையிலிருந்து கலியுகமாக தமிழகம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றுதான். எனவே ராமராஜ்யமாக விரைவில் மாறும். ராமராஜ்யம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமராஜ்யத்தை கொடுக்கும் என்பதை தெரிவித்தது.